பக்கவாதம் என்பது பெராலிசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. பக்கவாதம் என்பது ஒரு பக்கத்து கையும் காலும் அதே பக்கத்து முகமும் திடீரென்று செயலிழந்து போகும் நிலை பக்கவாதம் என்று சொல்லப்படுகிறது. இதோடு சேர்ந்து பேச்சும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பக்கவாதம். பக்கவாதம் எந்த வயதிலும் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு ஏற்படும் பக்கவாதமும் இருக்குது, நடு வயதில் ஏற்படும் பக்கவாதங்கள் உள்ளன, வயது அதிகமான நிலையில் ஏற்படும் பக்கவாதங்கள் நிறைய உள்ளன. 60 வயது 50 வயதுக்கு மேல் அதிகமான அளவில் பக்கவாதங்களை பார்க்கிறோம். காரணம் என்பது மூளையில் இரத்த ஓட்டம் திடீரென்று அடைப்பு ஏற்படுவதால், அல்லது இரத்த கசிவு ஏற்பட்டு ப்ளீட் என்று சொல்கிற கசிவு ஏற்பட்டுவதால் இரத்த பக்கவாதம் ஏற்படுகிறது. இதுவாறு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கும்போது, வயது முதிர்வு. இப்போது நம் நாட்டில் இறப்பு விகிதம் மிகவும் குறைந்து பெரும்பாலும் மக்கள் அதிக வயதுக்கு வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான காரணம். வயது முதிர்வு ஒரு காரணம். அவர்களுக்கு சுகர் எனப்படும் டயபெட்டிஸ் இருந்தால் அந்த ஆபத்து பல மடங்கு அதிகமாகிறது. அதற்கடுத்த நிலையில் இரத்த கொதிப்பை சொல்லலாம். புகைப்பிடிக்கும் பழக்கம், குடிப்பழக்கம் ஆகியனவும் பக்கவாதம் ஏற்படுவதற்கு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் என்னும் ஆபத்து ஆன கதைகளாக உள்ளன. இதுபோக மரபணு ரீதியாக வரக்கூடிய பக்கவாதங்களும் உள்ளன. அவையெல்லாம் அபூர்வமானவை. பக்கவாதம் எந்த நேரம் ஏற்படலாம், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அதிகமான அளவில் காலையில் காணப்படுவது என்றால், இரவில் தூங்க சொல்லும்போது நார்மலாக தூங்குறாங்க போகிறாங்க, காலையில் எழுந்திருக்கும்போது பார்த்தா ஒரு பக்கத்து கை கால் செயல்படலை, பேச்சு வரல, பேச்சு குளறுது, தடுமாறுது. அதாவது இரவு பொழுதில் ஏதோ ஒரு சமயத்தில் இரத்த ஓட்டம் மூளையில் தடைபட்டு அடைப்பு ஏற்பட்டுள்ளது. தடை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு ஏன் இரவு நேரத்தில் ஏற்பட வேண்டும் என்றால், இரவு நேரத்தில் நாம் நல்ல ஓய்வெடுத்து உடம்பும் மனமும் மூளையும் நல்ல ஓய்வெடுத்து தூங்குகிறோம். அப்போது இரத்த ஓட்டம் அவ்வளவு வேகமாக இல்லை, அதன் இரத்த ஓட்டத்தினுடைய வேகம் குறைந்த வேகத்தில் காணப்படுகிறது. இவ்வாறு குறைந்த வேகத்தில் காணப்படுவது அந்த அதிகாலை பொழுதில், 4 மணி 5 மணி அந்த மாதிரியான அதிகாலை பொழுதில் மூளையில் மட்டுமல்ல இதயத்திலும் கூட இந்த இரத்தம் உறைந்து இரத்த நாளங்கள் அடைபட்டு அவ்வாறு மூளையிலோ இல்லை இருதயத்திலோ அடைப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பக்கவாதம் என்பது இப்போ 10 நோயாளிகளுக்கு எடுத்து பார்த்தால், 20 நோயாளிகள் எடுத்து பார்த்தால், அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக உள்ளது. 10 பேஷண்ட்டுக்கு எடுத்து பார்த்தா 10 மாதிரியாக இருக்குது. ரொம்பவும் சீரியஸான நிலையில் அவர்கள் சுயநினைவு இழந்த நிலையில் காணப்படுகிறார்கள். அதற்கும் அடுத்த நிலையில் பக்கவாதத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு வலிப்பும் ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் ஒரு ஃபிட்ஸ் மாதிரியான வலிப்பும் ஏற்படுகிறது. நார்மலாக காணப்படும் பெரும்பாலான நோயாளிகளுக்கு அந்த கை கால் செயல்படவில்லை, கையை தூக்க முடியவில்லை, கையை பிடிக்க முடியவில்லை, உணவை எடுத்து உட்கொள்ள முடியவில்லை, ஆடையின் பட்டன்களை போட முடியவில்லை, நடக்க முடியவில்லை, கால் வரவில்லை, நிற்க முடியவில்லை. இந்த மாதிரியாக சொல்வது அதிகம். பக்கவாதத்திற்கு வீட்டில் உறவினர்களோ அல்லது நோயாளி தாமேவோ செய்து கொள்ளக்கூடிய முதலுதவி என்பது எதுவும் கிடையாது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஆஸ்பத்திரியில் வைத்து மட்டுமே செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட். இது ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ எப்போ பக்கவாதம் ஏற்பட்டுக்கிறதுங்கிறத, இப்போ கையை தூக்கி வைக்க முடியல, பேச்சு குளறலாக இருக்குது, நடக்க முடியல, கொஞ்சம் அறகுறையான ஒரு சுயநினைவோடு இருக்கிறாங்க, ஒரு பக்கத்து கை கால் கொஞ்சம்
தளர்ந்த நிலையில் காணப்படுகிறது, துவண்ட நிலையில் காணப்படுகிறது. இது முகம் ஒரு பக்கத்து முகம் கொஞ்சம் தளர்வாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இதில் பக்கவாதம்னு மக்களுக்கு அந்த இது இருந்துச்சுன்னா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா உடனடியாக அவர்கள் தகுதி வாய்ந்த ஒரு மருத்துவமனைக்கு செல்வது நல்லது. அது மருத்துவமனையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அவர்கள் ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதத்துக்கு ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் என்று சொல்கிறோம், ஸ்ட்ரோக் ஏற்பட்ட 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்திற்குள் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு அங்கே உடனே ஸ்கேன் எடுத்து அந்த அடைபட்ட இரத்த குழாயை அது அந்த அடைப்பை சரி செய்யக்கூடிய ஊசி முறைகள் உள்ளன. அது உடனடியாக அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து அதை பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய இதில் உள்ளது. அந்த 4.5 மணி நேரத்துக்கு அப்புறமா வரக்கூடியவங்களுக்கு அந்த இது சாத்தியம் இல்லை. ஆனால் எப்போ ஏற்பட்டாலும், எப்போ வந்தாலும், அவங்க எப்போ வர்றாங்களோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் அங்கே உள்ளது. சரியா, அவங்களுடைய இரத்த ஓட்டம் எப்போ அடைச்சதோ, அடைச்சதுமே மூளையினுடைய செல்கள் செயலிழந்து விடுகின்றன. அவ்வாறு செயலிழப்பதால் தான் மூளையினுடைய வலது பக்கமானது இடது கையையும் இடது காலையும் கட்டுப்படுத்துகிறது. மூளையினுடைய இடது பக்க மூளை வலது பக்கத்து கை கால்களையும் பேச்சையும் கட்டுப்படுத்துகிறது. அப்போ எந்த பக்கத்தில் மூளை பாதிச்சிருக்குதோ அந்த சிம்டம்ஸ் ஏற்படுது. ஸோ அவள் ஏன் அந்த மாதிரி ஏற்படுதுன்னா, இரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆனோடனே அந்த பக்கத்தில் உள்ள மூளையின் செல்கள் செயலிழக்க ஆரம்பிச்சிடுது. எப்போ ஒரு மிஷினை கரண்ட் ஆஃப் பண்ணோடனே மிஷின் ஸ்டாப் ஆகிடுது. அப்போ அது ஸ்டாப் ஆன மூளையை, அந்த செல்களை மீண்டும் இயங்க வைக்கிறதுக்கு அது வந்து நிரந்தரமான ஒரு அழிவு ஆகாத விதத்தில் அதை பாதுகாப்பதற்கு தகுந்த மருந்துகள் உள்ளன. இப்போ சமீப காலத்தில் எவ்வளவோ நல்ல, முன்காலத்தை போல் அல்ல, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் இல்லாத அளவுக்கு இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ சுகருக்கு பிபிக்கு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். மிக அதிகமான அது குளுக்கோஸ், பிளட் குளுக்கோஸ், டயபெட்டிஸ் கட்டுப்படுத்தாத அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதையும் உடனடியாக குறைத்தது பண்ணுவார்கள். அப்புறம் மிக முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பி எனப்படும் இயன் முறை சிகிச்சை. கை கால்களை அவர்கள் எக்ஸசைஸ் பண்ணுவார்கள், தகுந்த பயிற்சி பெற்ற இயன் முறை மருத்துவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். அது பேஷண்ட்டுக்கு மிக மிக உதவியானது, அதாவது ரெக்கவரி ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆதிபராசக்தி மருத்துவமனை, அம்மாவின் அரவணைப்பு.